கோவை வேட்டை தடுப்பு காவலர்களுக்கான பணியிடங்களை தேர்வு மூலம் நிரப்பும் அரசின் முடிவை திரும்பப் பெற வலியுறுத்தி கோவை உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள வேட்டை தடுப்பு காவலர்கள் இன்று ஒருநாள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சமூக வனவியல் மற்றும் வன விரிவாக்கல் பிரிவின் கீழ் பணியாற்றி வரும் வேட்டை தடுப்பு காவலர்களை தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஒருநாள் போராட்டம் நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை டாட்டாபாத் பகுதியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் சுமார் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். அப்போது வேட்டை தடுப்பு காவலர்களுக்கான பணியிடங்களை தேர்வு மூலம் நிரப்பும் அரசின் முடிவால் எதிர்காலத்தில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் நிலைக்கு தள்ளப்படும் சூழல் உருவாகும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக உயிரை பணயம் வைத்து வேலை செய்து வருகிறோம். பெரும்பாலான வேட்டை தடுப்பு காவலர்கள் யானை உள்ளிட்ட ஆபத்தான விலங்குகளை எதிர்கொண்டு வருகின்றனர். எனவே நாங்கள் வன கண்காணிப்பாளர் போன்ற பதவிக்கு தகுதி வாய்ந்துள்ளோம். ஆனால் தமிழக அரசு அறிமுகம் செய்துள்ள புதிய முறை எங்களுக்கு அநீதியை இழைக்கும் வகையில் உள்ளது என்கின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். வனத்துறையில் தொகுப்புதி அடிப்படையில் தற்காலிக பணியாளர்கள் வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கோம். இதனால் வரைக்கும் தமிழக வனத்துறையில் வனக்காவலர் பணியிடத்திற்கு தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி வரும் பணியாளர்களிலிருந்து முதுநிலை அடிப்படையில் வந்து வனக்காவலர் பணியிட வந்து நிரப்பப்பட்டு வந்தது. தற்போது புதுமுறையாக நேரடி நியமனம் மூலம் வனக்காவலர் பணியிட வந்து நிரப்பப்படுறாங்க. அவ்வாறு எடுத்தாங்கன்னா தற்காலிக பணியாளர் பணியாற்றி வர்ற எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அடுத்த நிலை அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாகிவிடும். எனவே இந்த வனக்காவலர் பணியிட தமிழக அரசு அறிவித்துள்ள வனக்காவலர் நேரடி நியமனத்தை ரத்து பண்ணி ஏற்கனவே பணியாற்றி வரக்கூடிய தொகுப்புதியத்தில் பணியாற்றி வரக்கூடிய வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு அந்த வனக்காவலர் பதவி உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசு நேரடி கவனத்தில் கொண்டு செல்லும் பொருட்டு இந்த ஒரு நாள் அடையாள உண்ண விரதத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக தொடர் வேலை நிறுத்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் அவங்கவுங்க தலைமையிடத்திலேயே இருந்து பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தினை தொடர்ந்து எங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை தொடர்வோம் என்று இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன்.